உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு அரசியல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிச்சு நொடி பல செய்திகள் வந்து மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கு சசிகலா டிடிவி அரசியல் வந்து ஏடிஎம் கேல சீட்டு ஒதுக்க சொல்ற பிஜேபி உள்ளே விட்டா நம்ம வெளியே போயிருவோமோ பயப்படுற இபிஎஸ் ஓ பி எஸ் சீட்டு கிடைக்காதவங்க சேகரம் செய்ய துடிக்கிற டிடிவி டிவி கமலஹாசன் முதல்வர் சீட்டு வேணா எம்எல்ஏ சீட்டாச்சும் கொடுங்க அலர்ற சரத்குமார் அவர்கள் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பிரிக்க ஓவைசி திட்டம் ஓவைசியோட திட்டம் பாஜகவுக்கு லாபமா அது பழிக்குமா என்ன திட்டம் போட்டாலும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு திமுக குசி இப்படி பலதரப்பட்ட செய்திகள் தொலைக்காட்சியை திறந்தாலே வந்துகிட்டு இருக்கு என்னதான் நடக்க போகுது இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சில நிமிடங்கள் நம்ம வந்து கலந்து ஆலோசிப்போம் உள்ளது உள்ளபடி நம்ம கருத்துக்களை பதிவு செய்வோம் இதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்ய உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு அரசியல் அலசல் சமீபத்தில் வந்து சசிகலா அவர்களும் டி அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய திருப்பங்கள் வரணும்னு பேசிக்கிறாங்க இந்த நிலையில வந்து ஏடிஎம் கேல வந்து இந்த டிடிவி தினகரனுக்கு சீட்டு ஒதுக்குங்கன்னு சொல்லி பிஜேபி வந்து வற்புறுத்ததா சொல்றாங்க அப்படி நம்ம வந்து டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சிக்கு சீட்டு ஒதுக்கிட்டோம்னா முள்ள முள்ள அண்ணா திமுகவை வந்து டிடிவி கைப்பற்றி விட்டுருவாரு அவரை உள்ள விட்டோம்னா கடைசியில நம்மள வெளியே தள்ளிடுவாருங்கிற பயம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் உங்க பேச்சை இதை மட்டும் நாங்க கேட்க மாட்டோம் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பிஜேபி வந்து அண்ணா திமுக தரப்பு சொல்லப்படுறதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நீங்க சீட்டு கொடுக்காட்டி பரவாயில்ல உங்கள்ட்ட எல்லாம் இல்ல இந்த அண்ணா திமுக அணி திமுக அணில வந்து சீட்டு கிடைக்காத கட்சிகளை நான் பாருங்க வள போட்டு பிடிக்கணும்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பக்கமும் கமலஹாசன் அவர்கள் ஒரு பக்கமும் ஆளுகளை வளவீசி தான் இன்னொரு செய்தியும் வருதுங்க இன்னொரு பக்கம் வந்து நாங்க வந்து தனியா வந்து தேர்தலில் நிற்போம் எங்களுடைய தனி சின்னத்தில் நிற்போம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுக்கறவங்க நாங்க வந்து தேடி போய் அலைய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த சரத்குமார் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் அதனால்தான் முதல்வர் வேட்பாளர் முதல் சொன்னவர் அப்ப முதல்வரும் வேணாம் இரண்டாவது வேணாம் எம்எல்ஏக்கு எலெக்ஷன்ல நிக்கிறது சீட்டு கொடுத்தாலே போதும் கமலஹாசனே உங்களை தாங்க நாங்க முதல்வரா ஏத்துக்கிட்டோம்னு சொல்லி போயிட்டாருங்கிற ஒரு செய்தி கூட வருதுங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போகாது நிறைய வந்து அவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க த்ரீ செவன்டி முத்தலாக் சட்டம் பாவரி மசூதி வழக்கு இப்படி பலதட்ட பிரச்சனைகள் விவசாயிகளுக்கான அந்த திருத்த சட்டம் இதெல்லாம் வந்து பாதிப்பா அதனால வந்து முஸ்லீம் ஓட்டுகளை வந்து எப்படியாவது திமுக அணிக்கு போய் விடாம பிரிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு பிஜேபி ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு உதவியா வந்து ஓவைசிய கொண்டு வந்திருக்குது அந்த ஓவைசி வந்து நான் தமிழ்நாட்டில் போட்டி போட போறேன் நான் போட்டி போட்டு பேசுறதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுவேன் ஆனா முஸ்லீம்கள் ஓட்டு திமுகவுக்கு போக விடாம பிரிச்சிருவேன் அதனால திமுக தோத்துரும் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றாங்க இப்படி சொல்றதுனால பலன் பெற போறது பாஜக தானாங்க இருக்கும் ஆக இந்த ஓவைசியை வந்து பிஜேபியோட பி

என்னதான் நீங்க ஒரு சூழ்ச்சிகள் பண்ணாலும் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியற போறாருன்னு அவங்க ஒரு பக்கம் குஷியா இருக்காங்க ஆக இப்ப அரசியல் நிலவரம் என்னவா இருக்குன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட குறைந்தது நான்கு அணிகள் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுல முதல் கட்டமான அணியா திமுக அணி அந்த உடைய தோழமை கட்சிகளுக்கு வந்து சீட்டுகளை குறைச்சு கொடுத்துட்டு தான் அதிகப்படியான சீட்டுகளை வச்சு எலெக்ஷன்ல நின்று இந்த இடத்தை கண்டிப்பா இந்த முறை ஆட்சியை பிடிக்கணுங்கிற ரொம்ப முனைப்பா இருக்குதுன்னு சொல்லப்படுது ஓரளவு அந்த திமுக அணியில இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளும் அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் அவர்களை வந்து உறுதியாக வந்து முன்மொழிஞ்சிட்டாங்க தங்களுக்கு ஓரளவு உரிய சீட்டு வேணுங்கிற அந்த பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில அண்ணா திமுக அணியில வந்து முதல்வர் வேட்பாளர் ஒவ்வொரு தலைமை கட்சியில் உள்ளவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதை சொல்லியே சீட்டு அதிகமாக கேட்டு அங்கே பேரம் பேசுறதா சொல்லப்படுது இந்த நிலையில பிஜேபி அண்ணா திமுக அணியில இருந்தாலும் அண்ணா திமுகவை கபலீகரம் பண்ணி தானும் ஒரு ஆட்சி அமைக்கும் குறைஞ்சது அண்ணா திமுகவிலிருந்து பெறப்பட்ட தொகுதி தொகுதிகளில் ரெண்டு சீட்டு வந்துட்டா கூட அந்த ரெண்டு சீட்ல ஒரு ஆளை தான் முதலமைச்சர் ஆக்கமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிற திட்டம் பிஜேபி இல்லைன்னு சொல்லி அதிமுக உள்ள ஒரு சிலரை பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து டிடிவி அவர்கள் திமுக அண்ணா திமுக இரண்டு அணிகளுக்கு மாற்றா அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காம வரக்கூடியவங்க தான் சேர்த்து நம்ம எப்படியாவது ஒரு சில சீட்டுகளை கைப்பற்றி ஏதாவது அரசியல்ல மாற்றம் பண்ண முடியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர்களுக்கு ஒருபடி மேல போயிட்டு கமலஹாசன் வந்தனா வந்தவொன்னா முதல்வர் சீட்டில் நான் உட்காந்தா நல்லா இருக்குமேங்கிற கனவோடு அவர் சில திட்டங்களை போடுறாரு என்ன நடக்க போகுது இந்த அரசியல் இந்த இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தல் மிக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி வந்து சேர நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று நன்றி வாழ்த்துக்கள்